நமஸ்காரம் எல்லோருக்கும். ஐயப்பனா நானும் சென்னையில் இருக்கிறவங்க. இன்னைக்கு நாங்கள் கும்பகோணத்துலேருந்து, இது கண்டிதம்பேட்டை, எங்கள் ஸ்டாப் கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி வரைக்கும் போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்த யாத்திரை தொடர்ந்து இருக்கிறது 30 ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு வருஷத்து ஸ்கூல் நிதி கரெக்ட் பண்ணுறதுக்காக. சரி சார். ஸோ இந்த ஒரு நிதியை கலெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். 2000 நாள் பின்னாடி நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சித்தூர் தருமபுரி மேட்டூர் ஈரோடு கரூர் பெரம்பலூர் விழுப்புரம் கடலூர் கும்பகோணம் வரைக்கும் வந்தோம். இன்னைக்கு மன்னார்குடி போயின்னு இருக்கோம். மன்னார்குடியிலேருந்து அறந்தாங்கி ராமநாதபுரம் தூத்துக்குடி நாகர்கோவில் அப்புறம் மேலே திருநெல்வேலி மதுரை பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் போய் முடிக்க போகிறோம். முடிக்க இப்படி போய் இப்போ மொத்தம் ஒரு 2000 கிலோமீட்டர் இருக்கு. வழியில் 10 ஈஷா வித்யா ஸ்கூலு நாங்கள் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற டீச்சர்ஸோட கலந்துரையாடல் பண்ணி அவங்களுக்கு இந்த கோவிட் பீரியடில் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்லாம் பேசி வார்த்தை நடத்தி. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் 7 ஸ்கூல் போயிருக்கோம். 7 ஸ்கூல் பார்த்துருங்க. இந்த பக்கத்தில் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஏழை குழந்தைகள், எல்லாருக்கிட்டையும் மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, எல்லாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ ஒரு ஒரு வித குழந்தைக்கு ஒரு ஒரு வித மாதிரி டீச்சிங் பண்ணணும் இந்த இந்த கால சூழ்நிலையில. ஸோ 8000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க 10 ஸ்கூலில். ஸோ 8000 வித ப்ராப்ளம் இருக்கு, எல்லாத்தையும் கோப் பண்ணிட்டு அவங்களும் குழந்தைகளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. சரி சார். ரொம்ப பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்ல. இந்த தாங்க எங்களோட இது ஸ்கூல் பசங்களுக்கு செய்யணுங்கிற உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பரவாயில்ல. உங்களுக்கு ஏஜ்? என்னோட ஏஜ் 53 சாருக்கு 44. ஆமாம். ஆனால் உங்கள் உடல் பரவாயில்ல. இந்த குளிர்காலத்தில் நீங்கள் கிளம்பிருக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம்தான். அது படிப்புக்காக வேண்டிய நீங்கள் சேர்றது ரொம்ப பாராட்டக்கூடிய. இந்த மாதிரி குழந்தைகள் டீச்சர் இந்த சொசைட்டி இம்பார்ட்டன்ஸ். அதாவது அவங்களால வந்து அது செய்யறது முடிஞ்சது, உடம்பால முடியாது. 2000 கிலோ. ரைட் ரைட் ரைட். இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு உங்களை போல ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சி உங்களுக்கு ஆன்லைன்லயே தானே சார் டொனேஷன் ஆன்லைன்ல. அதனால outreach.org போயிட்டு செக் பண்ணாங்கன்னா ஐயப்பன் அண்ட் பாலி சைக்கிள் டு எஜுகேஷன் அப்படிங்கிற இதில் போய் டொனேஷன் வேணும்னா பண்ணலாம். ஓகே ஓகே சார். அதை பற்றி ஏதாவது அதிகமாக இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா outreach.org சைக்கிள் டு எஜுகேட்ல பார்க்கலாம். சரி சார். ஓகே சார். இந்த டீ குடிச்சுக்கோங்க. சைக்கிள் போயிட்டு இருக்கு. இந்த குளிர் காலத்தில் வந்து இன்னைக்கு வந்து 2021 நீங்கள் ஆனால் ஸ்டார்ட் பண்ணது 24 டிசம்பர் 24 ஸ்டார்ட்னு 2வது வருஷம் 24 ஆச்சு. நன்றி சார். உங்களை போல நிறையா இருக்கணும். உங்களுக்கு நன்றி. சிறப்பாக இருக்கு. நம்ம சேனல் அருண் ஸ்டுடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களை வாழ்த்துங்க. இவங்களை போல் நீங்களும் நல்லது செய்ய வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக்கொண்டு விடைபெறும். நன்றி. சார் ரெண்டு பேரும் 30 மாணவர்களுக்கும் ஒரு வருட பள்ளி செலவுக்காக கலெக்ட் பண்ணுறதுக்காக ஆந்தி ரோட்டில் பிறந்த 2 சைக்கிளில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் பார்க்கும்போது தான் தெரியும் இவங்க வந்து சென்னையிலேருந்து தூரம். அதை பற்றி டீட்டெயில் பிறகு சொல்கிறாங்க. 50 வயசு மேலே சாரா 40 வயசு மேலே ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செய்கிறாங்க. பல தலைமை ஆசிரியர் சந்தித்து மாணவர்களுடைய சூழ்நிலை COVID-19 அதன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு இதை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவரும் வாழ்த்துங்கள். இவர் போல நல்லா அனைவரும் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறும். நன்றி வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி. ஓகே ஓகே. ரெண்டு பேரும் அங்கே சந்திச்சுக்கிறதா போய்கிட்டே இருக்கிறது. ஹோட்டல் கோபிகா தான் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. இருக்கு, எல்லாமே இருக்கு 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 இருக்கு. சென்னை இப்போதானே எடுக்குது.
வந்து அவங்க வந்து டீ சாப்பிட்டு போயிருக்காங்க உங்கள் சாப்பாட்டில். சென்னையிலேருந்து வந்து உங்கள் ஹோட்டலுக்கு வந்து டீ குடிச்சிட்டு போயிருக்காங்க. கோபிகா ரொம்ப நன்றி. பரவாயில்ல, ரொட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சூப்பராக இருக்குது. டீ இப்போ கொடுத்துருக்கீங்க, நல்லா அருமையாக இருந்துச்சு டீ. நன்றி கோபிகா உணவகத்துக்கு.